பரிசல் முல்லைகளே, ஒரு கள்ளமில்லா பிள்ளைகளே, இங்கு மாட ஒழுக்கும் மந்தைகளே, தினம் ஓட எழுக்க உள்ளங்களே. அறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்த பலகாரத்தை எடுத்து பசங்கிட்ட குடுறே. அப்பா தென்னங்கண்ணை வாங்கிட்டு வந்துருக்கு. அப்பா அது அப்படியே இருக்கட்டும், ஐயா கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் வச்சுக்கலாம். இந்த ஆட்டத்துல தோத்துட்டேன்னா என்கிட்ட இருக்கிற தென்னந்தோப்புல 10 ஏக்கரா எழுதி வச்சிருக்கேன். மிராசு, நான் தோத்துட்டா ஆத்து பாசனத்துல இருக்க நஞ்சையில 40 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். நான் தோத்துட்டேன்னா என் இளைய பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்கிற நகையில 2,00,000 தந்துறேன். என்ன மிராசு நீங்க? நான் தோத்துட்டேன்னா என் பண்ண வேலைக்காரங்கள 100 பேரை 2 வருஷத்துக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா யாரா? அது நான் தாங்க சேரி சின்னாண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம்? அறுப்புக்காக வடக்க போயிருந்தேங்க. கொழும்பு தென்னம்புல ரெண்டு பாக்குறதுக்கு லட்சணமா இருந்துச்சு ஐயா, வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் ஐயா கிட்ட உத்தரவு கேட்டு போலான்னு வந்தேங்க. ஒன்னு பண்ணைக்கு இருக்கட்டும், ஒன்னு உனக்கு இருக்கட்டும். பண்ணைக்குள்ளத எங்கயா வைக்கணும்? பண்ணைக்குள்ளத உன் வீட்டு வாசல்ல வை, உனக்குள்ளத உன் வீட்டு பின்னால வை. அம்மா இது ஐயா விட்டு மரம், ஆடு மாடு மேய்ஞ்சிராம பத்திரமா பாத்துக்கணுமா. இது நமக்கு இல்லையா? அந்த உரிமை நமக்கு இல்லம்மா.
என்னடி பண்றீங்க? கூட்டாஞ்சோறு ஆக்குறோம்க்கா. சரி, நாங்க இன்னைக்கு ஊஞ்சல் ஆடணும், இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. பாப்பா பாப்பா வாங்க போலாம். ஏண்டி அந்த பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் டிஸ்டர்ப் பண்ற? இது பாரு, எனக்குன்னு ஒரு தாட் உண்டு. என்னங்கறியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கேள்விக்குறியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சேரி ஜனங்க மட்டும் ஏன் 8 பிள்ளையும் 10 பிள்ளையும் பெத்துக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சோ இந்த விஷயத்துல மட்டும் நான் இவங்கள பர்வெக்டட் ஜாதியா நினைக்கிறேன். அடியே, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர்டி, அவரோட சந்தோஷ தேவைக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இந்த பாமர மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான். அதுல தடம் பொருளாம எல்லாருமே ராமனா வாழ்றாங்களே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணுடி. ஐயோ, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. தாயே பராசக்தி, என் வாக்கு பொய்யானாலும் நாக்கு பொய்யாகாது. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன உங்க பையன் செத்து போய் இன்னையோட 7 வருஷம் முடிஞ்சு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து முடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பும் குணமாயிடும், தாழ்ந்த நிலையில இருக்கிற உங்க குடும்பமும் உயர்ந்த நிலைக்கு வந்துடும். சரி, விதி முடிஞ்சு போச்சு. பரிகாரத்துக்கான விவரங்களை சொல்றேன். உருத்தேர்னு சேவல் 1, முத்துன தேங்காய் 10, 4 படி பச்சரிசி, 2 சீப்பு வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா இனி வர்ற காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்கள் அபிராமவல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பு நிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குச பாசாங் குசமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவார் கொருத்தேங்கில்லையே. மனுஷன மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலே, அது மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே, வானம் பொழியுது பூமி விளையுது இவராலே. யாரது கருமிடி கர்றா? எங்க புத்தியம் பாக்குறீங்க? ஜீபகானா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதிகாரி இல்ல, வரிக்குடி சேரிய சேர்ந்தவன். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு பத்தா முதல் முத வர்றேன். யாரு? சாமிக்கணுமா? நீ ஆமா, நீங்க கோயில படுற உண்டகட்டி பாகவத சொன்னான் தானே? ஆமா. இவ்வளவு யாபகமா சொல்றியப்பா? பழகினவங்கள மறக்க முடியுங்களா? ஆமா, எங்க அப்பா எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கேன்னு அங்க வந்து பாரு, முதல்ல வண்டியில போலாம். என்ன தெரியல, நான் தான் உங்க மகன் மாணிக்கம். என் மாணிக்கமா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிறாம ஓடி போன உங்க மகன் மாணிக்கம், அது நான் தான்ப்பா. சண்டாளா கோயில்கார மாதிரி வந்து நிக்கிறான், அவனை செத்துட்டாலும் சொன்னியடா. நான் சொல்லலைங்க, ஜாதகம் சொல்லிச்சு. ஜாதகமா சொல்லுது? இல்லடா, உன் வாயில சொல்லுது. மருமகனே கொட்டிய கொடுங்க. ஐயா பாயா, உள்ள வாயா ராசா, பார்த்து வாயா. ஐயா ஆயா,
என்னையா அப்படி பாக்குற? அது உங்க மாமன் பொண்ணு அஞ்சல. உனக்கு நூத்துக்கும் சாவு இல்ல, ஆயிரத்துக்கு அழிவு இல்ல. நீ வந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துடு. என்ன புள்ள, மொத்த குமாரத்தையும் குத்தகை எடுத்த மாதிரி வந்து நிக்கிற, என்ன விஷயம்? அந்த கதை உனக்கு தெரியாதா? என் மாமா 15 வருஷத்துக்கு பரவ பட்டினத்துல இருந்து இங்க வந்திருக்கு. அப்படியா? சாக்லேட் கொடு. இந்த 10 பைசா கொடு. இந்த சாக்லேட் யாருக்கு வேணும்? 1 கிலோ பாக்கெட் கொடு. 1 கிலோ பாக்கெட் எதுக்கு? அபிஷேகம் பண்ண போறியா அவனுக்கு? அந்த கதை உனக்கு எதுக்கு? செங்கல் 4 கொக்கு தரேன், மாசம் அரைச்சு வச்சுக்க. சந்தோஷமா இருக்க? பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கு, நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போறேன். உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கான். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தே, இந்த பையல பாத்தி கொண்டாந்துட்டியா? ஏங்க, பெத்த புள்ள அவன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான். யாரு அவன்? உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா? வெளியே வந்து பாருடி. என்ன அவன் பண்ண லோல் தனத்தை வாடின்ற? அந்த கொஞ்சம் கிளி நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு, வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான் வாழ்க்கை. பாத்தியா, ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன், நமக்கு கஞ்சி ஊத்த போறான். ஆயுசு போற. நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா? இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய் கிட்டே கேள, மூஞ்சி மொறட்டிக்கல பாரு, எழுச்சி பாக்கடா. வாங்கடா, நீ என்ன பாரு, உட்கார உட்கார. ஏண்டா, ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம, ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ணு நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? இவன் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? இது என் அன்னை மீது ஆணை. டேய், இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுடா? அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான் லாயக்கு. தாயே, பிடி கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவ? எங்கெல்லாம் போவேன்? நீ மனுஷனுக்கு பெத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. ஐயா, ஒண்ணு இல்லைங்க, இந்த ஊர்ல காக்கா குருவி முட்டை போட்டா கூட ஐயாவுக்கு தெரியாம இருக்காதுங்க. இப்ப அதுக்கு என்ன? சிறு வயசுல ஓடி போன மகன் மாணிக்கா இன்னைக்கு இளவட்டமா வந்து நிக்கிறானுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அவனை கூட்டிக்கிட்டு வந்து ஐயா கிட்ட கட்டலான்னு பாக்குறானுங்க. உன் பையன் தானே? இருக்கட்டும். ஏ ஐயா, ஏ ராசா, நீதான் மாணிக்கமா? நீ நல்லா இருக்கணும் மாப்ள. சின்னதா, எப்படி இருக்கீங்க மாணிக்கா? மாப்ள சௌக்கியமா? வாங்களே ஒன்னதா. பெரியதா, எப்படி இருக்கீங்க மாணிக்கா? என்ன தெரியுதா,
பேராண்டி. மருமகனே, என்ன தம்பி, யாரு வீட்டுக்கும் போகாம இப்படி பறக்கப்பட முடிச்சுட்டீங்க? இல்ல, மெட்ராஸ் லுங்கி கட்டியிருந்தா என்னப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பேண்ட் போட்டிருந்தா என்ன சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்ன, ஒவ்வொரு வீட்லயும் ஆளுக்கு ஒரு உறவு முறை பேரை சொல்லி என்ன கூப்பிட்டதும் நான் திகச்சு போய் நின்றுட்டேன். அதான் தம்பி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கிடைக்கிற அஸ்திவாரமே இந்த சொந்தமல்லண்டா. மாணிக்கம் 15 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கிறான். அவன் பட்டத்துல எவ்வளவோ ஆட்டம் பாட்டு கூத்து குமாரம்னு பாத்துருப்பான். அதுல ஒண்ண பாடி நம்மளையெல்லாம் சந்தோஷப்படுத்தட்டும்பா. என்ன மாணிக்கம்? ஆனா நீங்க ஒண்ணுன்னு நமக்கெல்லாம் சரியா வராது. நீங்க எல்லாம் யாராவது பாருங்க. அது சரிப்பா, மாணிக்கம் நம்மளையெல்லாம் பார்த்த சந்தோஷத்துல மனசு தத்தழிச்சு கிடக்கான். நானே பாடுறப்பா. சப்பாணி மாமனுக்கு தப்பாம மூணு புள்ள, குப்பாயி அத்தைக்குத்தான் குண்டு குண்டா ரெண்டு பொண்ணு, தாத்தா பெரியாண்டி எப்போதும் கோவணாண்டி, பார்த்தா சொந்தம் போல பகுந்து உண்ண சோறு இல்ல. அடிடா தாழம் அண்ணாமல்ல கையில் ஒண்ணும் இல்ல, தக்கத்தும் தக்கத்தும் தாளங்களை போடுங்களா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. தக்கத்தும் தக்கத்தும் தாளங்களை போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. வந்ததை வச்சு வந்ததை தின்னு வந்ததை பாடுங்கடோ. அடிடா தாழம் அண்ணாமல என உழைச்சோம் கையில் ஒண்ணும் இல்ல, அடிடா தாழம் அண்ணாமல என உழைச்சோம் கையில் ஒண்ணும் இல்ல. அங்கு திருப்பி வாங்க. அடிடா தாழம் அண்ணாமலை
போடுங்கடா, தக்கத்தும் தக்கத்தும் தாளங்கள போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா, வந்ததை வச்சு வந்தத தின்னு வந்தத பாடுங்கடோ, அடிடா தாளம் அண்ணாமலை உழைச்சோதையில் ஒண்ணும் இல்ல, அடிடா தாளம் அண்ணாமலை உழைச்சோ கையில் ஒண்ணும் இல்ல. நிறுத்துங்க. மாணிக்கம் பாட போதா போட்டி பாட்டு? அதெல்லாம் இல்ல அண்ணே, இப்ப இவங்க பாட்டுல சொன்ன வறுமை எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால நான் ஊரை விட்டு போகும்போது இருந்துச்சு, அது இன்னமும் அப்படியே இருக்குன்னா இதுக்கு என்ன பார்த்தா? நாம இருக்கிறோமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். சரி, விவசாயத்தை விடுங்க, ஏதாவது கடை நினைச்சு பழச்சுக்கலாமே. தம்பி, நாம எல்லாம் தகுதியிலும் ஜாதியிலும் தாழ்த்தப்பட்டவங்க, நமக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப தூரம். நாம எல்லாம் ஏன் இப்படி ஆகிட்டோம்? அப்ப ஊருக்கு வடக்கால இருக்குதே பெருமாள் கோயிலு, அதுக்கு ஒரு காலத்துல 8 கிராமமும் சொந்தமா இருந்தது. கம்மா பாசனத்தில் உள்ள அவ்வளவு நிலத்திலையும் நம்ம எல்லாரும் ஒன்னா பாடுபட்டோம். நாம சாப்பிட்டது போக மிச்சத்தை கோயில கொண்டு போய் கொட்டணும். நாமளும் நல்லா இருந்தோம், கோயிலும் நல்லா இருந்தது. காலப்போக்கில அந்த நிலத்தை எல்லாம் பராமரிக்க தக்காரா தர்மகர்த்தாவா இப்ப இருக்கிறாரே நம்ம ராஜ்தாரு, அவங்க வர்க்கம் தான் வந்துச்சு. அப்புறம் அது கோயில் நலமா இருந்தது, அவங்க குடும்ப நலமா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நில உச்சவரம்னு சர்க்கார்ல ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. அவரு புத்திசாலித்தனமா என்ன செய்யறது தெரியுங்களா, நம்ம எல்லாரும் பேர்லயும் 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு பட்டாவை போட்டு நிலத்தை சரி பண்ணிட்டாரு. பட்டா நம்ம பேர்ல இருந்தா நிலம் நமக்கு தானே சொந்தம். இப்படி எவனாவது ஒன்ன மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் அவர் வெத்து பேப்பர்ல எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சு விட்டாரு. காடு நினைஞ்சா உழுவ போவோம், கதிர முத்துனா அறுக்க போவோம், ஏதோ குடுக்கற கூலியை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊருக்கு நான் ஒண்ணுமே செய்யலையா? ஏன் செய்யல? மங்கமாகாரத்துல கட்டின சத்திரத்துக்கு எங்களை எல்லாம் விட்டு வெள்ளை அடிக்க சொன்னாரு, நாங்களும் அடிச்சோம். மறுநாள் வந்த மந்திரி மிராது தான் இந்த சத்திரத்தை கட்டி வச்சாருன்னு சொல்லி திறந்து வச்சாரு. இதுதான் அவரு கட்டிக்கிட்ட புண்ணியம். நந்த பாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்க தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்னு அங்க இல்லன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதான். அங்கே அங்கே சுத்தியில் இல்லன்னு. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்ல. இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனு? சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்கறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கஞ்சப்பயலுங்க, நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியில் பா. ஏயா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய? இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன்? உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தில நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து ஆமா ஒரே இடம். ஆமா, அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்தான். எந்தெந்த இடங்க? ஒன்னு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான், இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசி தலையா என்னடி? முந்தியெல்லாம் வார வாரம் கொண்டு வருவ, இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வர, என்ன விஷயம்? நான் என்ன வீட்லயே வளர்க்கறேன், கிடைச்சா தானே கொண்டு வர முடியும். புடிங்கம்மா. அது சரி, பார்வதி இதுக்குள்ள கொண்டு போ. என்னண்ணே
என்ன தம்பி வெயில்ல வர்றீங்க? சோடா கலரை குடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணு வேணானே, இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, என்ன நம்ம ஊரை திடீர்னு இறைத்தேர்தல்? அது ஏன் தம்பி கேக்குறீங்க? செத்து போன ஆறுமுகத்துக்கு 78 வயசு வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல. இந்த தடவை சீட்டு கொடுக்கலனா சட்டசபைக்கு முன்னாடி கை குளிச்சு செத்து போடுவேன்னு சொன்னாரு. போனா போகட்டுமேனு சீட்டு கொடுத்தாங்க. மனுஷன் ஜெயிச்ச சந்தோஷம் தாங்க முடியாம நெஞ்சடைச்சு செத்து போயிட்டாரு. ஆக அரசாங்கத்துக்கு மறுபடியும் செலவு வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, இப்ப நிக்கிறவர் எப்படி? ஆரம்பத்துல எதையும் ஆணித்தரமா சொல்ல முடியாது, போக போக தெரியும். வணக்கம். நான் சொன்னா இந்த ஊரே ஓட்டு போட்டுரும். எதுக்கும் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஊர்வலம் வச்சுக்க. எல்லார் வீட்லயும் ஆர்த்தி எடுப்பாங்க. அல்பத்தனமா 5-10 போடாம 50-100 தூக்கி போடு. ஓட்டு பூரா உனக்கு தான். இந்த முடியுமா? முடியாது. இப்ப ட்ரைனிங்கே போகாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? முடியாது தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த தொகுதி ஆள்றதுக்கு 5 வருஷம் அங்கீகாரம் கேக்குறீங்க. பாமர மக்களும் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சிடறாங்க. இப்ப என்ன கேக்குறேன், 48 கிலோமீட்டர் நீளமும் 36 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற தொகுதியில எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் எத்தனை இருக்கு? இதுல ஆண்டுக்கு மொத்தம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. நம்ம தொகுதியை ஒட்டி போற ரயில்வே இலாக்கா மூலமாகவும் தபால் தந்தி இலாக்கா மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது? மின்சார உற்பத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட கேளிக்கை வரியிலையும் வீட்டு வரி, விவசாய வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, இந்த வரிகள்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வர்ற வருமானத்துல இந்த தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க? ஒதுக்குற பணத்துல பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஸ்கூலு, பப்ளிக் காலேஜ்ன்னு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மீதி பணத்தை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு உதவ என்னென்ன திட்டங்கள் போடுவீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? ஏன் சார், 1 வருஷமோ 2 வருஷமோ குறைச்சு படிச்சா டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது சொன்ன நீங்க, ஒரு எம்எல்ஏக்கு அடிப்படை தகுதி என்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாத நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் விலக சொல்லிட்டு உங்களை அன்ன போஸ்ல நாங்களே வெற்றி பெற செய்யறோம். நாம சுதந்திரம் அடைஞ்சு 43 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் வெள்ளக்காரன் விட்டுட்டு போன நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே உங்களை மாதிரி சில பேர் ஒண்ணுமே தெரியாம போனனாலதான். உங்களை மாதிரி ஆளுங்களால நல்ல பல திட்டங்களை உருவாக்க முடியாது. மத்தவங்க உருவாக்க திட்டங்களை உங்களால செயல்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் 10 வீடு திருட போனீங்கன்னா 10 வீடு தான் பாதிக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாம போறதுனால இந்த நாடே பாதிக்குது. தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்களே வாபஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க.
நீ பேசுற பேச்சு தஞ்சாவூர்காரன் காவிரி தண்ணிக்கு காத்துக்கிட்டு இருக்கப்போ ராமநாதபுரத்து கரிசல் காத்துக்கு கங்கை நதி தண்ணியே வந்து பாஞ்ச மாதிரி இருக்கியா எங்க மனசெல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க? என்ன பாராட்டுறதை என்கரேஜ் பண்றது அப்புறம் இருக்கட்டும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புறதுன்னா அந்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவன், அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு அஞ்சு தலைமுறையா அரசு ஆராயறீங்க. ஏன்? ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க யார தேர்ந்தெடுக்கணும்? மாமா, தூர் நீ போட்ட போடு. இனிமே விஷயம் தெரியாத ஒரு பையன் இந்த ஊருக்கு எம்எல்ஏவா வரமாட்டான். அப்படி சொல்லுமா? விட்ட ஊரே இல்ல, உலகத்தையும் திருந்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கண்ணு பட்டுரும். வா 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 வா. இப்படி ஒரு சிந்தனையாளர் ஊருக்குள்ள புறப்பட்டான்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. க்ளோஸ் பண்ணிடு. வடிவேலு வா, சங்கர் வா, பூபதி வா, ராமசாமி வா, பிரபாகரன் வா, வேலு வா, செல்வராஜ் வா, ஆனகுட்டி வா, அண்டகலா வா, நீ வா. நான் சொல்றத கேப்பீங்களா? இவங்களெல்லாம் எங்க ஊட்டு போறீங்க? சொல்றேன்,
வணக்கம். என் பேர் மாணிக்கம். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். நீங்க நல்லா இருக்கும் நினைக்கிற இவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன? இப்ப இது கம்யூனிஸ்ட் நாடு இல்ல, இருக்கிற நிலத்தை கூறுபட்டு கொடுங்கன்னு கேக்குறதுக்கு. இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, உங்களை எல்லாம பண்ணிட்டு இருக்கிறத அவங்க எடுத்துட்டு போறதுக்கு. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், விதை நல்லா நீங்க கொடுத்துருங்க, விளையறதுல ஆளுக்கு போய் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வாழ்க்கையில பெரும்பகுதி உங்களுக்காக உழைச்சிட்டாங்க. அப்படி உழைச்சதுக்கு உண்டான பலனை இவங்க இதுவரைக்கும் அடைஞ்சதே கிடையாது. இனிமேலாவது இவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வேணுங்கிறக்காக கேட்கிறேன். விதை நல்ல நீங்க கொடுத்துருங்க, விளையறதுல ஆளுக்கு போய் எடுத்துக்கலாம். மழை பெய்யட்டும், மற்றதெல்லாம் பின்னால பேசிக்கலாம். அந்த புட்டில தான்டா பணம் வயிறோ நகை நட்டு எல்லாமே இருக்கடா. வாடா, அது போனா போட்டோம், ஊரே விரட்டிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். வா. ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டே. ஏய் அப்பா, என்ன என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? ஐயா கும்பிடுறங்க. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு. சரி. அப்பா. அப்பாவா? இது 30 வருஷத்து பழக்கப்பா. நீ போப்பா, அட உள்ள போப்பா. நம்ம ஊர் ஜனங்களுக்கு படிப்பு அதிகமா வரக்கூடாதுன்னு தான் பள்ளிக்கூடத்தை 5வதோட நிறுத்தி வச்சிருக்கேன். உன் பையன் நடானா ஊருக்குள்ள சகப்பு சிந்தனை வளரணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் எல்லாருக்கும் திருப்பி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு தீக்குச்சி போறோம். உன் பையனை ஒழுங்கா இருக்க சொல்லு. டேய்!
ஏழை மாணிக்கம் மிராசைய ஆத்திரப்பட்டு போற அளவுக்கு அப்படி என்னதான் பேசினப்பா? கடைசி காலத்துல கொல்லி போட பிள்ளையா வந்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ அவங்ககிட்ட வளர்த்துக்கிற பகைய பார்த்தா நெஞ்சு வேகாது போட்டிருக்கப்பா. அப்பா நீ மெட்ராஸுக்கே புறப்படுப்பா. சும்மா பரப்பு பரப்புங்கிறிய, 15 வயசுல திரும்பி வந்திருந்தா உனக்கு பிள்ளையா இருந்திருக்கும். 28 வயசுல திரும்பி வந்திருக்க இவருக்கு அந்த வயசுக்குள்ள அறிவு மட்டும் இருந்தா எனக்கு சொந்தமா இருந்திருக்கும். இன்னைக்கு இது பேசுற பேச்சுக்கும் அதுக்கு இருக்க அறிவுக்கும் இந்த ஊருக்கே இல்ல பிள்ளையா வந்து நிக்குது. ஊரு சொல்லட்டு மாமா, மச்சா இருக்கட்டுமா சரியாயிடும். அப்பா சரியா போயிடுச்சுரே, முயல் ரத்தத்துக்கு அவ்வளவு சக்தியா? என் கை ராசி எங்க போறதா? சரி சரி, அவ்வளவு ராசியான கைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. இந்த ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறியா? கிண்டெல்லாம் பண்ணாதீங்கம்மா. நிச்சயமா தாண்டி போட்டுக்கோ. நீங்க தருவீங்கம்மா, இதெல்லாம் நாங்க போட்டுக்கிட்டா கடலை காய போட்டுட்டு கொண்டைக்கு பூ வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தாம்மா பொருந்தோம். சரி இந்த படத்தை வச்சுக்கோ. அம்மா உங்க மனசுல அந்த கூறுகட்டவளோட நினைப்பு இருந்தா அதுவே இந்த ஜென்மத்துக்கு போதும். ஏய் அஞ்சல, உனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி செய்யணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஜல்லிக்கிட்டு ரொம்ப சீரியஸா இருக்கான். உங்க காரை கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். சாரி அண்ணா, நான் டாக்டர் இல்ல. காரை மட்டும் கொடுத்தீங்கன்னா டாக்டர் நாங்க பாத்துக்கிறோம். என் கார் திருடி போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் 8 மணி நேரத்துல அவன லோக்கப்ல போடல. என் பேர் மணிமேகலை இல்ல. எனக்காக என் மாமன் மன்னிச்சிருங்கம்மா. குடல் சரிஞ்சு கிடக்குற அந்த ஆளை காப்பாத்தலனா 4 பிள்ளைங்களோட அவன் பொண்டாட்டி நடுத்துறதுக்கு வந்துருவாங்கிறதுக்காக தான் என் மாமன் உங்க கார் எடுத்துட்டு போகுது. உங்களை அலட்சியப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்லாம் அதுக்கு தெரியாது. தயவுசெய்து எனக்காக மன்னிச்சிருங்கம்மா. சரி, உனக்காக நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த உங்க சமாதானத்துக்காக நீங்க கேட்கிறப்ப என் உயிரே தருவேம்மா. என் கைய பாத்தீங்களா? இறங்குடா, அறிவிட்ட வைங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதுகெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். எந்தெந்த ஊர்ல? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கேனே. திருச்சி மதுரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி எங்கதான் டெல்லி? அங்க வரடா இருக்கனே, follow me. அடே யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும், நான் உங்க கூட தானே வரேன். அண்ணே பேச வாடா. முதுமத்தண்ணே பாத்து பேசுங்க, ஒரு மாதிரியா இருக்கான், அடிச்சிட போறான். ஹலோ சார், பிரதர். ஏய் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன்.
எங்க ஐயா கோழி, எங்க ஐயா தீவனா? ஏ குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய் சொல்லிட்டு மாட்டா, நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜ் ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே அப்படி என்னென்ன சொன்னார் இவரு? சே வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னத சொல்லுங்க. அண்ணே அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. சே வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணே. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க, அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு. எனக்கு தெரியும், நான் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினேடா. அவன் யாருன்னு தெரியாதயா? டேய் அடிச்சு நொறுக்கிடு. அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? எனக்கு ஒரு சிஷ்யா அவசியம் தேவை. வணக்கம் மாணிக்கம், உனக்கு என் வாழ்த்துக்களோட வணக்கம். புதுசா நீங்க திறந்திருக்கிற இந்த மன்றம் கல்வி அறிவு இல்லாம இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அனுதாபப்படுற சூழ்நிலை வாழ்ற மக்களுக்கு இந்த மன்றம் ஒரு கர்ம இல்லமா இருக்கட்டும், இன்னைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் தளபதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாணிக்கத்தோட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல சமாச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம். ஆனா குடிக்கிறது மாணிக்கத்துக்கு பிடிக்காது. தம்பி குடிக்க வேணாம், நீங்கெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. இந்த வரன் தம்பி. என்ன தனியா நிக்கிற? ஒருவேளை குடிக்கிறதுக்கு காசு கொடுத்த, உன்னை ஒதுக்கிட்டு
ஒட்டு மொத்தமா எல்லாரும் போயிட்டானுங்க. நாலு நாள் சோத்து காசு கொடுத்தானா இந்த ஊரை விட்டே உன ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் எங்கூட வந்துருவானுங்க. டேய், செதறு தேங்காய்க்காக மாரடிச்சுக்கிற பிச்சைக்கார கூட்டம் என் சிந்தைக்கு முன்னாடி சாதாரணம்டா. வரட்டுமா? ஒரு நாட்டுல ஒரு இனம் தலனமிந்து நிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒண்ணு, அந்த இனம் பொருளாதார அடிப்படையில உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இனம் தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க முத்திரை குத்தப்படாம இருக்கணும். விதிவசமா நாமெல்லாம் இந்த முத்திரைக்கு ஆளாயிட்டோம். நாமெல்லாம் செம்மறியாட்டு கூட்டம், காசுக்காக எதையும் செய்வாங்கன்னு எல்லாருமே நம்மள பலவீனம் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை அடியோட ஒழிக்கணும். நம்ம இனத்துக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கை அமைறதுக்காக நான் மிராசு கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா, ஒருவேளை குடிக்கிற காசு கொடுத்தோன்ன எங்களுக்கு பழைய வாழ்க்கையே போதும்னு இங்க வந்து உட்காருக்கீங்களே. சொல்லுங்க, உங்க நிரந்தர வாழ்க்கைக்கு இது போதும்னா நான் ஏன் பாதி மாத்திக்கிறேன்? எங்களை மன்னிச்சுட்டு மன்னிச்சோம், இப்ப நாங்க என்ன செய்யணும்? சரி, உடனே எங்கூட புறப்படுங்க. அன்னைக்கு வாசல நின்னு கேட்டோம், இன்னைக்கு வாசப்படி தாண்டி போய் கேட்போம். ராமசாமி செட்டியாருக்கு சொந்தம். அங்க இருக்கிற இங்க கேட்டா கிடைக்காது, எடுத்துக்க வேண்டியதான். எல்லாரும் தூக்குங்க. எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வைங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் தொழிலாளிகளும் உங்களை மாதிரி பணக்காரங்க என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி வருவீங்கன்னா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏறி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க நிலைமை என்னங்கிறத வாழ்நாள ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை குடிக்கிறதுக்காக என் நண்பர்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு போனதா நீங்க பெருமைப்பட்டு பேசுனீங்க, அதே நண்பர்களை வச்சுதான் உங்க பரம்பரையில யாருமே சந்திக்க முடியாத ஒரு சம்பவத்தை இப்ப நான் உண்டாக்கிட்டு போறேன். செதறு தேங்க பொறுக்கிறத நீங்க பிச்சை நினைக்கிறீங்க, இல்ல அதை நாங்க பக்தியா நினைக்கிறோம். நாம போலாம். உங்களை யார் மாணிக்கம்?
நான்தான் மாணிக்கம். ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக எல்லா நிரபராதியும் குற்றவாளியாகி உள்ள வந்துடாதீங்க. உங்களை யார் மாணிக்கம்? நான் தான் மாணிக்கம். என்ன விஷயம்? மிராசு வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணதுக்காக நான் உன்னை கைது பண்றேன். பசிக்குதுன்னு ஒருத்த எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு, ஒரு ஊரே கை வச்சா அதுக்கு பேர் புரட்சி. இப்ப திருட வந்தேன்னு சொல்லி என்ன மட்டும் கைது பண்ணி இதை என்னோட பர்சனல் பிரச்சனை ஆக்க போறீங்களா? இல்ல ஊரே சேர்ந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணி இதை ஆல் இண்டியா பிரச்சனை ஆக்க போறீங்களா? அருகம்புல்லுக்கு மத்தியில் ஒரு ஆள விருட்சம் வேறு விட ஆரம்பிச்சிருக்கு. முளையிலே கிளறதுக்கு முயற்சி பண்ணுங்க, மற்றது பின்னால பேசிக்கலாம். யாராவ? அவ நம்ம வீட்டுக்கு கொக்கு கொடுக்கிறவ. அவன் கட்டிக்கு போற முறை பொண்ணு. நீ 10 வார்த்தை பேசுறதுக்கு 100 துப்பாக்கி அந்த போலீஸ் இந்த ஓட்ட வர்றாங்களே. அரை மணி நேரம் மைக் பிடிச்சு பேசின வச்சுக்கோ. வெறும் வாயில வீரா பேசுற கூட்டம் என்ன மச்சாவாங்க? நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நன்றி உணர்வோடு ஒன்னா இருக்கணும். நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நன்றி உணர்வோடு ஒன்னா இருக்கணும். எல்லாமுமே பொதுவா அட இங்கே வரணும் முடிவா, அதை கொண்டாடத்தான் ஒன்னா சேரணும். நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நன்றி உணர்வோடு ஒன்னா இருக்கணும். எத்தனைத்தான் தலைவனா ஏத்துக்கிட்டோம் அதுல வந்த தப்புடி. மானே தெரிஞ்சுக்க அன்போடு கேட்டா மனசு வந்து தரமாட்டாமா. தெரிஞ்ச நாளா இது விளங்கலையே மாமா. அறிவை வளர்க்க வேணும் கொஞ்சம் அவசரமா நாம. நாளும் உழைச்சவனாராய் இழச்ச
வச்சவன் நல்ல சோறு பார்க்கல உள்ள நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி உணர்வோடு ஒன்னா இருக்கணும் உலகம் வரும் தன்னால கேட்டுக்க மக்களோட உரிமைக்கு சேரணுமே என்னோட பொன் கை கோழைத்தனத்தால் குட்டுப்பட்ட ஜென்மமே கொதித்தெழுந்து என்னோட நில்லு விட்டு நில்லு எங்க தாய் குலமா பின்னாலே அப்படி சொல்லும் மானே இனி வெற்றி நம்ம கை மேலே காலம் வந்தாச்சு ஊரும் ஒன்னாச்சு நாளை உலகம் நமதுதான் புள்ள நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் நந்தி குணவோடு பொண்ணா இருக்கணும் தம்பி தந்தது எல்லாமுமே பொதுவா அட இங்கே வரணும் முடிவா அத கொண்டாரத்தான் ஒன்னா சேரணும் நாட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் நந்தி புணர்வோடு பொண்ணா இருக்கணும் அடா மாசியம ஒரு நிமிஷம் எல்ல குத்துக்கள் மாதிரி அப்படின்னு இல்ல இந்த வந்துடுறேன் பாவி கண்ணு பரப்பா கண்ணு முண்டை கண்ணு மூளை கண்ணு அத்தனை கண்ணு பறந்து போக நீ தொட்டது தொலைங்க வச்சது ஒழுங்க நூறு ஆயுசு வாழணும் துப்பு என்ன பண்ணதெல்லாம் அது சுமார் மச்சான் ஊர் கண்ணு முழுக்க உன் மேலதானே இருக்கு அது கவர்ந்து திருஷ்டி சுத்துற எல்லாரும் ஒண்ணுங்கிற உறவு முறையில வாழ்ந்துருக்கிறப்ப எதுக்கு இந்த திருஷ்டி இல்ல அட போபுல ஊரு உறவு உனக்கு வேணா ஒண்ணா இருக்கலாம் ஆனா எனக்கு நீ அப்படியா அப்பா இதெல்லாம் உங்களுக்காக பெயர் பண்ணது குடலு தலைக்கறி நெஞ்சுக்கறி மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காக தான் போட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏ குதிரைமுத்து என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டது இல்லடா குதிரைமுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன் சாப்பிடுங்க இந்த கறியாரு சாப்பிடுங்க இந்தாங்க பிராண்டி பிராண்டி எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு அருவி கிட்டோட நம்ம லட்சுமிடா நம்ம சிங்கரமக லட்சுமியா ஐயோ நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க இது மரியாதை இல்ல அடிக்க கூடாது உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல வாங்க போலாம் வேணா அடிச்சிருங்க நீ பேசாம குதிரைத்து பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா நியாயம் பஞ்சாயத்துல நீ 2000 பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது வெளியூர்காரன் என்ன அண்ணக்கா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்காரன் அதனால
இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓட வா. என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு, 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட அவரு? நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? இவருங்க கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பிறண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே 2000 ரூபாய் கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன புடலியா இருக்கு, நேருக்கு நேரா தானே நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க இந்த மோதிரத்தை அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா பாத்தீங்களா? விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா பாத்தீங்களா? ஏன் செயின் அவனதா ஐயா? அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்க எல்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய் நம்ம தலைவரை குறை சொல்லாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலைய காட்டுங்கடா. அப்பாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டியே, அவர் நடந்த இடத்துல நீ எல்லாம் நிக்கிறது கூட தகுதி இல்லாத. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கியே, இந்த சத்திரம் கூட இந்த ஊருக்காக எங்க அப்பா கட்டி வச்சது. நீ எல்லாம் ஒரு ஆம்பள. இந்த பார், இப்பவே நான் ஆம்பளை வந்து நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கன்னி பண்ணுங்கிற கர்வத்தோட தலை நிமிந்து நடக்க முடியாது. அப்படி பண்றது என் ஆண்மைக்கு அழகு இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, ஆம்பளைக்கு வாக்கு சுத்தமும் பொம்பளைக்கு நாக்கு சுருக்கமும் வேணும். இது காலேஜில் கத்துக்கிற விஷயம் இல்ல, நடைமுறை வாழ்க்கையில நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். புரியுதா? ஓ பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க, இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க. அப்பா இங்கேயும் வந்துட்டியா?
யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன காலராவில் தப்பிச்சிட்டாரு, இந்த காலராவுக்காக வெயிட்டிங். போடா வெறும் பயல. என்னடா அது, தர்மசத்திரமா? வேலை செஞ்சிட்டீங்களா இல்ல மிச்சம் மிஸ் ஓட காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்தின, இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா. அத சொல்லி அப்பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கைய காட்டு. என்னடா அது, மோதிரம் போட்டுக்கிறேன், செயின் போட்டுக்கிறேன். ஐயா, அவர் யார் ஏமாத்துறாங்க? சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ, உங்களை பத்தி புகழ்ந்து பேச. தம்பி, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா? என் பையன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீ யாரா இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீங்கன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். போற இரு. இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறு தின்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. சரிப்பா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. டபார், இப்பவே நான் ஆம்பளை அவரை நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கன்னி பண்ணுங்கிற கர்வத்தோட தலை நிமிந்து நடக்க முடியாது. அப்படி பண்றது ஏன் ஆண்மைக்கு அழகு இல்ல. மாமனுக்காக நீ கச்சிக்கிட்டு வர சொன்ன துணி எல்லாம் என்ன? எனக்கு பிறகு உட்கார்ந்தவங்க எல்லாம் தொட்டில பிள்ளையும் கட்டில புருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் மட்டப்பண்ண மரமா நிக்கிறேன்ல? ஊர்ல உள்ள குத்தங்குறைகளை பத்தி மட்டும் பேசுறிய? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? என்ன என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்குவா? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமாவா? நான் கறி குழம்பு வைப்பேன், கருவாட்டு குழம்பு வைப்பேன், நண்டு குழம்பு வைப்பேன், அத்தை குழம்பு வைப்பேன், சுண்டு வத்த பொறிப்பேன், மோர் கலக்குவேன். நீ திங்கறதுல இரு. மாமா, நான் என்னத்துனால இப்படி அகிரிக்கு மகனே பேசுறது பாத்தியா? ஐயோ, இந்த மரமண்டிக்கு புரியற மாதிரி 4 வார்த்தை சொல்ல. மாரிக்கா, நீ வந்ததுல இருந்து அவன் நச்சரிப்பு தாங்கப்பா. ஒரு நல்ல நாளா பார்த்து கட்டிக்க. கட்டிக்கவா? அவ சின்ன குழந்தைப்பா. என்னமாமா, என்ன போய் குழந்தைங்கிறாரு? நான் ஆளாடி 4 வருஷம் ஆன விஷயத்த அந்த ஆள்கிட்ட சொல்லவே இல்லையா? அவன் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு நீ குழம்பு போய் நிக்கிற. அப்படியா? அப்ப சரி, வர தீபாவளிக்கு மாமனுக்கு 4 பேண்ட்டு, 4 சட்டை, உனக்கு 3 வேட்டி, 3 துண்டு நானே சம்பாதிச்சு வாங்கி தர போறேன். அஞ்சல, அதெல்லாம் அப்புறம் கொண்டு கொடுத்துக்கலாம். நான் பக்கத்து வரைக்கும் போயிட்டு வரேன். இது அணையாம பாரு. என்ன பேசினாலும் பரவாயில்ல. நீ நினைச்சா நான் உன்னை தடுக்கல.
இப்ப என்ன நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், நான் கேட்டா உயிரையே தருவேன்னு. இப்ப நான் கேட்டுக்கிறேன், அந்த உயிரை விட வேண்டான்னு. ஏமா, அந்த படத்தை அப்படியே விட்டுட்டிய, சரி பண்ணல? அது கூட நல்லா தான் இருக்கு. ஐயோ அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளைய போறீங்க, முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரமா பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம், பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிளையா வா. ஆள் மாறட்டவன பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். வழி விட்டாதீங்க.
அவன் எங்க அவசரமா போறாரு பாண்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? ஓஹோ, நீ அப்படி போறியா? சரி விடு பாக்குற. யோ, கொஞ்சம் வழி விடுங்க. யோ, உங்களுக்கா நீ ஓரமா போங்க. யோ, என்ன வழி விடுன்னு சொல்ற? வழி விடாம போயிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு. வழிவிடாம போவீங்க வண்டி ஓட்ட நீட்டு பேசுறா? பேசு, பெரிய பிளைன் மோத் காரன் சொல்ற, வாயத்திருந்து பேசுறா. சொல்றா, ஏண்டா வழி விடல சொல்றா? நீ சும்மா இருக்கு, நீ சும்மா இருக்கு, நான் கேக்குறேன். ஏண்டா அவர் சொன்னா வழிபடி வழிபடின்னு சொன்னாருங்க. சும்மா இருக்கு முதலாளி, அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீ வழிபடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் வந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்ற, நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15-20-30 கோபம் பண்ணிக்கிறேன். ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழிவிடலான்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழிவிடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேலை போட மாட்டானே? அவர வேட்டியா? அவத்து வைட வேட்டியா? என்ன வலிக்குதா? சட்டையை கழட்டுறா, கழட்டுற சட்டையா கழட்டா. இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிக்கிறான், வண்டியை நீ ஓட்டி வாடா. நாய அவர்டா செயின் ஏடுறா, ஏடுறா. அப்பா அப்பா, வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு, மாப்பிள்ள வந்துட்டாரா? சாவித்ரி சாவித்ரி ஒடியா, மாப்பிள்ள வந்தாச்சு. பத்தவங்க ஏடா, சீக்கிரம் சீக்கிரம் பத்தவங்க. மாப்பிள்ள தள்ளுறா. மாமா இதை வந்துட்டு, மாமா மாமா சீக்கிரம் வண்டிக்காரற. நான் தான் மாப்பிள்ள. ஆ, நான் மாப்பிளையா? ஓய வண்டிக்காரற. நான் தான் மாப்பிள்ள. அந்த பக்கம் வாங்க மாப்பிள, இந்த வந்துட்டேன். வாங்க, உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரு, ஓட்டிட்டு வர்றா மாப்பிள. தள்ளுற கூட வர்றா வண்டிக்காரன்னு தள்ளுறா. நீ போய் அந்த பக்கம் பக்கம் ஏட சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க, பல பேர் வகுத்தரிக்க போனோம். அவனையே கும்பிடுறீங்க? அவர் ஏறுங்க, பொண்ணோட அண்ணன். இருக்கட்டும், அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ண பாக்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள்ள உள்ள. ஐயோ ஐயோ, இப்ப நான் மாப்பிள இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான். ஒண்ணு கருப்பா சிகப்பா, அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் எஸ், இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ கோதுமா அல்வா மாதிரி இருக்கிற, உன் கன்னத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே, உன் கையை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டுமா? எங்கே காத்து? ஐயோ இங்கேயும் மோதிரம், இங்கேயும் மோதிரம், சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாரும் குப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கா? போறியா? ஆமா உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு, வாங்க. பலகாரம் எல்லாம் பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. ஏமாணிக்கம், ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி பெரிய மண்டமா போனா கேட்க மாட்டேங்கிற. 4 ரூபாய்க்கு மாலையும் 2 ரூபாய்க்கு பூவம் போட்டு 2வது ஆண்டு விழா கொண்டாடுறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மாணிக்கம் ஏதாவது ஒரு விஷயத்துல மறுப்பு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்டா. எப்படி மாணிக்கம், நாங்க யாருமே இல்லாம இவ்வளவு வேலையை நீ மட்டுமே செய்திருக்கிய? உண்மையிலே நீ பெரிய ஆளுதான்ப்பா.
உங்க மன்றத்தோட இரண்டாவது ஆண்டு விழாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மன்றத்தோட வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த மாலையை உங்க தலைவருக்கு போடுங்க. அம்மா, இந்த மன்றத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் செலவாச்சுமா. யோ, நான் தான் உங்க எல்லாரையும் பண்ணிக்கு வர சொல்லியிருக்கேன்ல, அங்க வந்து பேசுங்க. இந்த படிச்ச பையெல்லாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்றாங்களே, அது என்ன பாச? டேய், எத்தனை இந்தி படம் பாத்துறேன், அப்புறம் போய் மணிக்கத்துல கேக்குற? அது இந்தி தான்டா. இந்தியா? என்ன மணிக்க சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லல, பண்றதால சைக்கிள்ல வரேன். டேய், ஏண்டா உனக்கு வர போற நகனட்டலாம் வித்துப்டா இந்த வண்டியை வாங்கன? போங்கடா கோக்கத்த பசங்களா. இந்த வண்டியை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? நம்ம மிராஸ் ஐயா பொண்ணு மணிமேகல எனக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துச்சு, தெரியுமா? ஆமா, அந்த வண்டிக்கு பின்னாடி எழுதிருக்க, அது என்னன்னு? அது அவன் அட்ரஸ். டேய் முடியாங்கண்ணா, இது என்னது பழம் வச்சான்? இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம், பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா? பாம்பாடி இருக்க மச்சான். அவங்க கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடிங்கிட்டு, சரி, வாய நல்லா தைச்சிட்டு, சரி, பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி, உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவான், அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவான், நான் ஓடி போய் பாம்ப கப்புன்னு புடிப்பேன். பாம்பு புடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆகும்? கொக்கால மச்சான் ஆவடா. மச்சான், மச்சான் வேண்டிட்டே வா. ஓஹோ, பாம்ப புடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கணும் பாரு. ஏண்டா இந்த குளத்துல ஆழம் அதிகமா இருக்கா? ஆமாக்கா, நீச்சல் தெரியாதவங்க ஊச்சா செத்து போயிடுவாங்க. அப்படியா? அப்போ நான் குதிச்சா நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? வேணாக்கா. இல்ல, நான் குதிக்கதான் போறேன். முதலாளித்துவம்தானே விடு. என்னடா ஆம்பளை குளிக்கிறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி தண்ணி குளிச்சா
நீ எப்படி இங்க? அதுவா சஸ்பென்ஸ். சங்கீதம் மீட்டும் வீணை என் தேவிமேனி, அலைவோ தள்ளாடும் மனதில் ஆடும் சந்தோஷத்தோணி. சிங்கார முகம் ஒரு குளிர் நிலவும்
கீதம் என் காதில் இசைத்தது இசைத்தது ஒரு கிளி ஒரு கிளி ஊர்வலம் இரு கிளி ஆசையும் கிழமையின் வாகனம் நீ நினைக்கிற மாதிரி மிராசு பொண்ணுக்கு மாணிக்கத்து மேல காதெல்லாம் இருக்காதுடா உங்ககிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அவ மாணிக்கம் பக்கத்து வீட்டு பார்வதிக்கு குழந்தை பார்த்துக்கப்போ புடவை ஜாக்கெட்டு பால் போட்டுட்டு இதெல்லாம் அவளே வாங்கி கொடுத்தாண்ட என்னப்பா அர்த்தம் அவளே புதுசாக ஒரு மன்றத்தை போட்டு கொடுத்துட்டு மாலையை நம்ம கையில் கொடுத்து மாணிக்கத்துக்கு புடச்சனாலே அதுக்கு என்னப்பா அர்த்தம் ஒன்றகாலனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காடா ஆளுக்கு ஒன்று பேசாதீங்கப்பா மாணிக்கத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் ஏ ஒன்றகாலனை பார்த்து சைக்கிள் கொடுக்கும்போது என்ன சொன்னான்னு கேட்டா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும் பாடா போவோம் ஏயா உங்க ஊருக்கு 7 வருஷமா கால்நடையா தபால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கானே உங்க மன்றத்துல சொல்லி ஒரு 2 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லாமல்ல அட இல்லையா நீ நினைக்கிற மாதிரி இந்த சைக்கிளை எங்க மன்றத்துக்காரங்க யாரும் வாங்கி கொடுக்கல நம்ம ஊர் மிராசையா பொண்ணு மணிமேகலை இல்ல அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க அது கொடுத்துருந்தா அன்னை சத்யா இளைஞர் மன்றம் மாணிக்கம்னு அவர் பேர்ல ஏயா போட்டிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தது நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலாமா தான் இப்ப என்னடா சொல்ற ஆமா அன்னைக்கு என்ன எழுதுன்னு கேட்டதுக்கு என்னடா சொன்ன அவன் அட்ரஸ் சொன்னான் மொத்தத்துல மிராசு பொண்ணுக்கும் மாணிக்கத்துக்கும் என்னமோ இருக்கு டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றா சரி மச்சான் போடா இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன கொஞ்சம் புரியா உனக்கு வேணா இன்னும் 10 ரூபாய் வாங்கியா நான் வெளியில போறேன் இதை வச்சு 4 குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு இத்துருண்டு பாம்பு வச்சுட்டு பெருசா பார்த்தா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா இது இத்துருண்டு பாம்பாயா இத்துருண்டு பாம்பா இது பாரியா 10 ரூபாய் வாங்கியா ஓ ஒரு பாயா வாங்கியா ஓ விடியா வேணாயா பாயா கொஞ்சம் இந்த பாம்ப நான் இப்ப கையால பிடிக்க போறேன் ஐயோ நீங்க பாம்ப கையால பிடிப்பீங்களா அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையால பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து அட போயா கண்ணாடி கிண்டி தெரியுமாயா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தத்தை சோடு ராஜநாகமியா அத இந்த தோல்ல நாளு இந்த தோல்ல நாள தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க என்ன சொல்லல பாம்பு சொன்னேன் பாம்புயா ஆஹை 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 ஹை ஹை கஜா புஜா கா 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 கோபா அப்பா அப்பா மச்சான் 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 போடா மச்சான் போடா இவனை ஐடியாவை கொடுத்து கெடுத்துருவோம் போட்டுருக்கு ஆபுஜா தோடா என்னங்க இது பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான் ஆபுஜா ஓஹோ வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம் மாமா கையாலே பிடிப்பாரு போங்க என்ன கையால பிடிக்கிறது நான் விரலே பிடிக்க பாரு பாம்பு வாய தச்சிருக்குன்னு சொன்னானுங்க இப்ப கடிக்குது என்ன பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சிருச்சா என்ன மச்சா என்னடா பாம்பு கடிக்குது நம்ம செட்டப் பண்ண பாம்ப பாம்பாட்டிக்கார எடுத்துட்டு போயிட்டா மச்சா அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு நீங்க சொல்ல விட்டீங்க இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன் ஒண்ண கடிச்சிருக்கு பாம்பு ஒண்ண ஒண்ண கடிச்சிருக்கு நம்ம ஜாதகத்துல சுக்கரம் உச்சம் நம்மள கடிக்குமா அது கருணாயி அதை கடிச்சிருச்சு நீ வா என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்
ஏய், தஞ்சாவூர்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் இல்லடி. ஓ, ஏய், உனக்கு யாராவது இப்படி இருக்காங்களாடி? மாணிக்கம், தம்பி மாணிக்கம், மழை பெஞ்ச மறுநாள் பண்ணையில உழ போறது நம்ம வழக்கம். இப்ப என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி. சரிண்ணே, நீங்க எல்லாரும் நாளை காலையில ஏர் கலப்பட இங்க வந்துருங்க, மத்தெல்லாம் காலைல பேசிக்கலாம். சரி, அப்ப நாங்க வரோம் தம்பி, வாங்க போலாம். மாணிக்கம், நீ ஐயா கிட்ட பேசுறத பேசிக்கிட்டு நாங்க எங்க வாட்டுக்கு போய் விட ஆரம்பிச்சிடறோம். நாம அப்படி விழுக போயிட்டோம்னா மாணிக்கம் பேசுறது எடுபடாம இல்ல போயிடும். சரிப்பா, பேச்சுவார்த்தை தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்ணு காஞ்சில போயிடா. ஐயா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சக்கரை வியாதி வந்தவன் ஜிலேபி சிங்க ஆசைப்பட்ட மாதிரி தெரியுதுங்க. நம்ம வீதி அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்க வேலைக்கு போறதான் நல்லதுன்னு படுது. நீங்க சும்மா இருங்கய்யா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்க முயற்சி பண்ணா இந்த மண்ணை பொண்ணாக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? ஐயா கும்பிடுறேங்க, மாணிக்கம் சாதில் தாரு. கும்பிடுறங்க ஐயா. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நிலவரி வசூல் பண்றதுக்காக மிராசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பட்டாலாம் யார் பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், உங்க எல்லார் பேர்ல இருந்தா இருக்கு. அப்புறம் ஏன் அங்க வசூல் பண்ண போறீங்க? தம்பி, இது மிராசு வீட்டு விவகாரம். ரெண்டு ஓட்டு மட்டுமே இருக்கிற மிராசு வீடு உங்களுக்கு முக்கியமா, இல்ல 2000 ஓட்டுக்கு மேல இருக்கிற இந்த கிராம மக்கள் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருஷம் வரிப்பணத்தை நாங்களே கொடுத்துறோம். இந்தாங்க நசீத, இவங்க எல்லார் பேர்லயும் போடு.
விவசாயி கைகளில் உரிமை வேகம் வந்தது. ஏற்கொண்டு பாடுபடும் ஏழைகளின் வீட்டை இன்பங்கள் தேடி வந்தது. வாழ்க்கையை அடகு வைத்து அடிமைப்பட்டு நாங்கள் வாழ்ந்தோம் பல காலமே. வானத்தின் சிவப்பில் எங்கள் ஏழை மக்கள் வடித்த ரத்தம்தான் பெரும் பாகமே. அந்த விதி என்பதை சிலர் சதி என்பதை நாம் உடைத்தோமே. இனி இன்பம் பொதுவாகுமே பெண்மேகமே. நேர நேர ஓடிச்சு நாத்து நடு ஒண்ணே நையாண்டி ஒய்யார கண்ணே. தூரத்தில் ஓரங்கட்டும் தூங்கும் முன்னாடி நாட்டுக்கு புறமாகணும். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும். சாமிக்கும் பசியார பொங்கல் வைக்கும் அரிசியை பூமியே தருகின்றது. பூமிக்கு நன்றி சொல்ல மழை வடிவில் அந்த சாமியும் வருகின்றது. இந்த உலகெங்குமே தினம் உழைக்கும் இனம் இனி ஒன்றாகும் நாள் ஒன்று உருவாகுமே பெண்மேகமே. ஓடும் பெண்மேகமே எங்கள் மண்ணீதிலே தினம் பொன் பூக்கவே மழை நீர் தந்த என் தெய்வமே. மனசு போலவே விளைச்சல் அமோகமா இருக்கு. தம்பி இவ்வளவு நாளா ரொம்ப பொறுமையா இருந்தாரு, ஆனா இப்ப என்ன செய்ய போறாரோன்னு தான் பயமா இருக்கு. அண்ணே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாளை காலை இங்க வருவோம். அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அறுவடைய பண்றோம். நம்ம உழைப்புக்கு என்ன கூலியோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் அவர் கொடுத்துருவோம். சரி சரிதானுங்களா? சரிதான். பொண்ணு கொடுத்திருக்கல்ல, அப்ப உன் சார்பில் ஒரு 200 பேரை கூப்பிட்டு. மொத்தம் ஒரு 1000 பேர் வந்து ராத்திரியோட ராத்திரியா கதிர் எல்லாத்தையும் அறுத்து ஏர்லி மார்னிங் கட்டு பூரா நம்ம களத்துக்கு வந்துடணும். என்ன சம்மதம் தானே? உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானா? அதுக்கும் ஆயத்தமாவே வாங்க. பூபதி, பூபதி, பூபதி,
இந்த பாருங்கப்பா, நாம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம உடம்புல ரத்த வேற வர்ற வரைக்கும் உழைச்சா அது உழைக்க வர்க்கத்துக்கு பெருமை. ஆனா அடுத்த உடம்புல ரத்த வர்றதை பாக்குறதுக்கா கூலி வாங்கினா அது உழைக்க வர்க்கத்துக்கு அவமானம். அடிப்படை உரிமைக்காக போராடுற எங்களுக்கு குரல் கொடுக்கலாம் பரவாயில்ல, எங்க குரல் வலி நெரிக்காம இருந்தா சரி. பட்டாபுரம் நம்ம பேர்ல இருக்கு, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். மராசு குடும்பத்தை தீ வச்சு கொளுத்திட்டு நிலத்தப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். வாடா போவோம். நில்லு பூபதி, எதுக்கு மாணிக்கம்? ஒரு வார்த்தை கேட்டுக்கும். மாணிக்கம்மா, அவனை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கல. அண்ணே அண்ணே, பூபதி மணிமார மலைச்சாமி எல்லாரும் மிராசு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தி வைக்கிற போட்டு பரமுடா போடா. டேய் சீக்கிரம் போடா. டேய் பெட்ரோல் பண்ணா ஊத்தா. ஆ சீக்கிரம். வன்முறைக்கு வேலை போற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். தடுக்கிறதுக்கு நீங்க வேணா. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு எப்ப மனசு வந்துச்சு? சும்மா நிறுத்து மாணிக்கம். ஆரம்பத்திலிருந்து அந்த பொண்ணு பார்க்க வந்ததுக்கும் சரி, குளத்துல அந்த பொண்ணு நடத்துற நாடகத்துக்கும் சரி, நீ மட்டும் இடம் கொடுக்காம இருந்தா எங்களுக்கு இந்த எண்ணம் வந்திருக்க போறதில்ல. மொத்தத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள 1000 நினைச்சுக்கலாம், அதுக்கு நான் பலியாகணுமா? மாணிக்கம், நீ பேச தெரிஞ்ச ஆளு, எங்களை விட்டுடு. டேய் வாடா போலாம். வரிக்குடி கிராமத்து மக்களுக்கு ஒரு போலீஸ் எச்சரிக்கை. ஊருக்குள் இனக்கலவரம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
பாண்டிச்சேரி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது சரியாக 10 மணி. நேயர் விருப்பம். படம் அன்பேவா. விரும்பி கேட்டவர்கள் வரிக்குடி. மாணிக்க மணிமேகலை, மணிமேகலை மாணிக்கம். கேட்பதெல்லாம்
வாழ்வுற்ற சமுதாயம் வாழ்வு பெற பாடு முன்னே. கல்யாண பூவு மல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. கல்யாண பூவு பல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. எனக்கென்றுவோ வழியுண்டு கே, நாடு என் உடலானது அதில் வாழும் நியாயம் என் உயிரானது. கல்யாண பூவு பல வீதியின் ஓரம் தூங்குது, காசு பணம் இல்லாமல் தான் தாலிக்காக ஏங்குது. என்ன கொலை பண்ணிட்டு என் நிலத்து பூரா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பாதிரி யாரோ சர்ச்சோ கிடையாது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரிக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பாவ மன்னிப்பு கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகாம இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது உனக்கு 5 ஏக்கர், 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 அவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், அவருக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர். இப்படி எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிடுவோம். அப்படி எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு பிறகு உன் அம்மாவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், உன் அக்காவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுறதும், உன் தங்கச்சி இவங்க கூட ஓடிட்டா நீ அதை கண்டுக்காம இருக்கிறதும், உன் அண்ணி இவங்க கூட ஓடிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், நாம தான் பொருளாதார அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டமே, அதனால அதையெல்லாம் அப்படியே அப்படியே விட்டுறதானாங்க ஐயா? அதையெல்லாம் நம்ம காலகாலமா கட்டி காப்பாத்தினாலதான் ஒரு வருஷம் பெய்யாம போனாலும் மறுவருஷம் மழை பெய்யுதுங்க. அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி விட்டுட்டோம்னா இந்த மண்ணு நிரந்தரமா வானம் பார்த்த பூமி ஆயிருங்க. சபாஷ், என் பொண்ணு மேல ஆசைப்படுற உங்க ஹீரோவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த பட்டா எல்லாம் உங்களுக்கு தாண்டா. நன்மை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாணிக்கத்தை மொட்டை அடிச்சு கரும்புலி சம்புலி குத்துனா நம்ம எல்லாருக்கும் நிலவரத்துல நிறைவேற்றுங்க. என் உடம்பு உரமா போட்டா இந்த மண்ணு வளமா இருக்கும்னா அதுக்காக நான் உயிரவனம் தயாரா இருக்கேன். Thank you.
தள்ளுங்கப்பா. ஐயா ஐயா, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறையா, என் பிள்ளைய மனுஷனா விட்டுருக்கையா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இந்த ஊரை விட்டு ஏ உங்க மனசை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்க ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கையா ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா, அம்மா அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லுங்க அம்மா அடே நீங்க சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்கடா, நீங்க எப்படா சொல்லுவீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு தான் தர்மம்னு சொல்லி ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஏக்கர் தராங்களே, நீங்க எப்படா சொல்லுவீங்க பாவீங்களா ஐயா ஐயா ராசா அன்னைக்கே ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன் போனேடா, அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படி கேவலமெல்லாம் வந்திருக்குமா போனையாடா பாமர ஜனங்களுக்கு ஒரு நல்லது
காதலிச்ச குற்றத்துக்கு அதுதான் சரியான தண்டனா? ஒரு பொண்ணை கற்பழிச்ச குற்றத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயமான தண்டனை? இவரால் ஒன்னு ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக என்ன பலி வாங்கி தர மாமா? நான் அன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்ப நான் பண்ணின இந்த காரியத்தை அப்பவும் நீ பண்ணியிருப்பேன். ஆனா இந்த ஊர் ஒரு நல்லவனை எழுந்திருமேங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிரு மாமா. ஒரு வீட்டுல ஒருத்தி வாழ வேண்டிய இருக்கான்னு தெரிஞ்சா அந்த தெருவுல அவ பத்தினியா வாழ்றது கஷ்டம். அதே மாதிரி ஒரு கண்ணு பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அந்த ஊருக்குள்ள அவ உத்தமையா வாழ்றது அதை விட கஷ்டம். எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானும் மறைச்சிடும். அத அவ வாயிலேயே சொல்ல வச்சிருக்கல. இத பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா ஒண்ணு, இப்ப நான் நினைச்சா இந்த பட்டாவெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு உங்க எல்லாருக்குமே நான் மகாராணியா வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு அந்த மனசு இல்ல. இந்த வீட்டை வச்சுக்கோங்க, இந்த நிலை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க. இதுக்கு தானே அவரை பண்ணி கொடுக்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இந்தாங்க எடுத்துக்கோங்க. நாங்கள்லாம் விவரம் தெரியாம நடந்துகிட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா. என்னைக்கும் நீங்க தான் எங்களுக்கெல்லாம் மகாராஜா மகாராணியா இருக்கணும். அண்ணே, நமக்குள்ள அப்படி ஒரு என்ன ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் எதுக்கு மகாராஜா மகாராணி எல்லாம்? நாம எல்லாருமே ஒண்ணுதான். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும். சாமிக்கும் பசியார பொங்கல் வைக்கும் அரிசியை பூமியே தருகின்றது.